வெல்கம் டு மை சேனல் நவரசம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா மணக்கும் மஷ்ரூம் பிரியாணி. தேவையான பொருட்களை பார்ப்போம். அரை கிலோ பிரியாணி அரிசி, ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், பச்சை மிளகா ரெண்டு, கருவேப்பிள்ளை ஒரு கை அளவு, புதினா, கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவு, பிரியாணி பொடி தேவையான அளவு, இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு, கிராம்பு, பிரிஞ்சி இலை, சோம்பு, ஏலக்காய், நெய் தேவையான அளவு, மூணு தக்காளி கட் பண்ணி கழுவி வச்சுருக்கோம், சில்லி பவுடர், கரம் மசாலா பவுடர், 300 கிராம் மஷ்ரூம் கழுவி கட் பண்ணி வச்சுருக்கோம், தயிர் 1 கப், தேவையான அளவு எண்ணெய். சமையலுக்குள்ளே போகலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. சூடானோடனே நெய் தேவையான அளவு, 2 ஸ்பூன் அளவு. எண்ணெய் தேவையான அளவு, நெய்யும் எண்ணெயும் காயுது. இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பிரிஞ்சி இலை, பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே போட்டாச்சு. இப்போ லைட்டாக அது வெடிக்கிறது மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம என்ன போட போகிறோம்னா நல்லா அது வெடிக்கட்டும். எங்கள் அம்மா சூப்பராக சமைப்பாங்க. கருவேப்பிலை போடலாம், வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே போட்டாச்சு. என்ன தெரியும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சமைங்க. அது வந்து ப்ரௌனிச்சும் ஆகணும், அது வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கிட்டே இருங்க. பொன்னிறம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. இப்போ பொன்னிறமாக வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு விழுது நம்ம வந்து போட்டுக்கலாம், தேவையான அளவு. அதுவும் போட்டுருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அதை இந்த மஷ்ரூம் பிரியாணி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பச்சை வாசனை போற வரவு நீங்க கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடுத்ததாக தக்காளி, நம்ம நறுக்கி வச்சிருந்தோம் இல்லையா, அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததான் என்ன செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். அடுத்ததா நம்ம பிரியாணி பொடி வச்சுருந்தோம்ல அதை போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பிரியாணி பொடி போடலாம். இல்லை உங்களுக்கு பிடிக்காதுன்னா உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம சில்லி பொடியும் கரம் மசாலா பொடியும் வச்சுருக்கோம்ல அதை போட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு கை அளவு கொத்தமல்லி புதினா வச்சுருந்தோம், அது ரெண்டையும் நல்லா போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ்ட் வெல். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்ததான் நம்ம மஷ்ரூம் போட போகிறோம். மஷ்ரூமில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, அதனால் நீங்கள் வந்து உணவில் நிறையா சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு நல்லது. காளான் போட்டுட்டு நீங்கள் ரொம்ப நேரம் கிண்டக்கூடாது. காளான் வந்து இப்போ நாங்கள் கட் பண்ணியிருக்கோம்ல அந்த க்யூப் க்யூபாக தான் நீங்கள் கட் பண்ணணும். ரொம்ப நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால்
காளான் வந்து சுருங்கிரும் அதனால நீங்க அப்படி கட் பண்ணாதீங்க ரொம்ப நேரம் வதக்கவும் கூடாது காளான் போட்டு இப்போ 1 கப் தயிர் ஊத்தியாச்சு நல்லா mix பண்ணுங்க சூப்பராக சமைப்பாங்க நீங்கள் தைரியமாக நீங்கள் போய் சமைக்கலாம் சமைச்சு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இப்போ தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு அதனால மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு உப்பு தான் நீங்கள் கரெக்டாக போடணும் தண்ணி சூடானோன்ன அரிசி போடணும் நம்ம காளானை போட்டு நீங்க ரொம்ப கிண்டுனீங்கன்னா அது சோறோட கரைஞ்சிரும் அது நல்லா இருக்காது அதனால நீங்க ரொம்ப கிண்டாதீங்க இப்போ நம்ம வந்து 1/2 கிலோ பிரியாணி அரிசி வச்சிருந்தோம்ல அதை நீங்க போட்டுக்கலாம் போட்டுக்கோங்க அஞ்சு பேருக்கு பத்திர மாதிரி தான் நாங்கள் இப்போ பிரியாணி செய்ய போகிறோம் அதனால நாங்கள் 1/2 கிலோ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் செஞ்சுக்கலாம் வீட்டில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்களோ தகுந்த மாதிரி லெமன் ஜூஸ் நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம் ஒரு 1/2 லெமன் 1/2 லெமன் கொஞ்சோண்டு வாட்டர் ஊற்றிக்கலாம் எல்லா நெய்யும் நாங்கள் ஊற்றிட்டோம் ஒரு பவுலில் இருக்க நெய்யை மேலாப்பில் அப்படியே கொத்தமல்லி புதினாவை போட்டுடலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம் 1 விசில் தான் வைக்கணும் 1 விசில் தான் அது விசில் வர்றதுக்குன்னு நான் ஒன்று சொல்கிறேன் எங்கள் அம்மா வந்து சூப்பராக சமைப்பாங்க டைவர்ஸ் ஆனவங்க கூட ஒன்றா சேர்ந்துருவாங்க அந்த மாதிரி சமைப்பாங்க விசில் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி நம்ம மஷ்ரூம் பிரியாணியை பார்ப்போம் ப்ரெஷர்லாம் குறைஞ்சிருச்சு ஓப்பன் பண்ணுங்கள் ஆஹா சூப்பராக வந்திருக்கு இங்கே பாருங்க செம்மையாக வந்திருக்கு மிக்ஸ் பண்ணுங்க எல்லா மசாலும் சூப்பராக இருக்குது பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்குது எப்படி இருக்குமோ சூப்பராக எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு நம்ம மணக்கும் மஷ்ரூம் பிரியாணி மனமே சூப்பராக இருக்குது மணக்கும் மஷ்ரூம் பிரியாணி ரெடி பார்க்கவே டேஸ்ட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் எங்கள் சேனல் பேர் வானவில் சேனல் எங்கள் சேனலில் வந்து எப்படி வானவில் வண்ணம் நிறையா இருக்குமோ அதே மாதிரி எங்கள் சேனலில் எல்லாமே போடுவோம் சமையல் மட்டும் இல்லை எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்